Hello everyone, welcome back to our channel Taste It with Nivi. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் சப்போர்ட் ஒன்று தான் நம்ம சேனலை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. இனிமேட்டும் உங்கள் சப்போர்ட் தான் முன்னாடி கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இதில் நிறைய ஷாப்பிங் பிளாக், நிறைய ரெசிபி வீடியோஸ், நிறைய ரிவ்யூஸ், நிறைய அன்பாக்சிங் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாவோ இல்லை உங்களுக்கு கிச்சன்னாலோ குக்கிங்னாலோ பிடிக்காத பிளேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்கறி வெட்டுறதுக்கெலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா ப்ரொஃபஷனல் ஸ்டாக்கபிள் சாப்பர் தான். ஸோ இந்த நிஞ்சா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கூலான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த நிஞ்சா சாப்பர்ஸில் நம்ம வந்து மூணு விதமாக காய்கறிகளை நறுக்கிக்கலாம். ஒன்று வந்து நல்ல மீடியம் சைஸில் நறுக்கிறது, இன்னொன்று ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிறது, இன்னொன்று நல்ல மையா பியூரே மாதிரி அரைக்கிறது. ஸோ இது மூணுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைஸ் போடுறது அந்த மாதிரி கட் பண்ணாது. இது வந்து வெறும் ஷாப்பிங்காக மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி சாப்பிங், மின்சிங் அண்ட் பியூரே மேக்கிங். ஸோ இது மூணுத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்னா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணுறது, மின்ஸ்னால் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுறது, பியூரேனா நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிடுறது. ஸோ இது மூணுமே இந்த சாப்பரில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இது நானும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் வாங்கினேன். எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் இப்போது. ஸோ வித்தின் அ செகண்ட் வந்து நம்ம எதுனாலும் நம்ம துருவி எடுத்துக்கலாம், ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் துருவி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபுட்டுமே டக்குன்னு உங்களுக்கு குக் ஆகி கிடைக்குது. இது எல்லாமே இதில் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் இருக்க இந்த டாப். ஸோ இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணவோ கழுவவோ எதுவுமே நீங்கள் கூடாது, சரிங்களா? ஆனால் கீழே இருக்க ஜாரை நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது அந்த மோட்டர். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த கேப் வந்து ஒரு லிட்டு மாதிரி ஒரு மேலே ஒரு டாப்போடு வருது. ஸோ அந்த டாப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் நிறைய மெஷர்மெண்ட்லாம் அதெல்லாம் நோட் பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பிளேடில் நாலு பிளேட் இருக்குது, நாலு சைட்லேயுமே உங்களுக்கு பிளேட்ஸ் இருக்கனால உங்களுக்கு டக்குன்னு எந்த காய்கறியாக இருந்தாலும் நறுக்கிடும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் மற்ற சாப்பர் நீங்கள் வெறும் கொஞ்சம் கம்மி ரேட்லலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் போடுற அளவை பொறுத்து மோட்டர் வந்து டக்குன்னு புகஞ்சிரும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ஒரு சில மோட்டர். ஆனால் நிஞ்சா பொறுத்த அளவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வித்தின் அ பிளிங்க் வந்து நீங்கள் எந்த காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் நறுக்கிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பார்த்து அசந்துடுவீங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தப்ப நம்ப முடியல, ஆனால் நான் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த வீடியோ கூட நான் வாங்கி 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள், நீங்கள் எல்லாருமே இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவு பண்ணுறோம் இதுக்கு செலவு பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள் இப்போ அந்த டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மேலே இந்த பீடிங்கில் நீங்கள் இந்த மோட்டரை செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காய்கறி எல்லாமே சாப் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அந்த மிக்சியில் அந்த நாப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. ஸோ இப்போ பாருங்கள் நான் வெங்காயத்தை நாலாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தது, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏன் நாலாக கட் பண்ணியிருக்கேன்னா மோட்டர் வந்து டக்குன்னு அந்த பிளேடோ எதுவுமே நமக்கு வளைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் ஹாஃபாக கட் பண்ணி தான் போடுறாங்க, உங்கள் விருப்பம்தான். ஸோ நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஹாஃபாக போட்டாலும் இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மூணே மூணு ப்ரெஸ் தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதுவும் அதே மாதிரி நல்லா அரைச்சி கிடைக்கும். பாருங்கள் நான் அதே மாதிரி ஹாஃப் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அகேன் நான் வந்து மோட்டருக்கு டேமேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஹாஃப் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த கேப்பை மூடிடுங்க. மூடிட்டு இப்போ இந்த மோட்டர் எடுத்து மேலே வச்சுருங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்க இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை ஒன் கை ஒரு கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த சில்வர் கலரில் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். எந்த காய்கறி போட்டாலும் மேக்ஸிமம் 3 ப்ரெஸ் இல்லை 4 ப்ரெஸ், சரிங்களா? அவ்வளோதான் இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 3 டைம் தான் நான் மேலே ப்ரெஸ் பண்ணேன். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு, அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இப்போ நான் 3 டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல மின்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஈவனாக அது வந்து சாப் பண்ணியிருக்கு அப்படின்னு. இது வந்து நீங்கள் வெங்காய தோசை சுடுறதா இருந்தாலோ, ஐ மீன் ஆனியன் ரோஸ் நீங்கள் போடுறதா இருந்தாலோ,
இல்லை நீங்கள் தயிர் பச்சடி செய்யணும், ஆனியன் ரைத்தா செய்யணும் அப்படின்னாலோ, ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டு பாருங்கள். வேலையும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் முட்டைக்கோஸ். இந்த கோஸ் துருவுறதுலாம் வந்து எனக்கே ஃபஸ்ட்டுலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன், இல்லை வாங்கவே மாட்டேன் நான், ஐயோ அதை உட்காந்து கொத்துணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், நான் கோஸ் போட்டுட்டு வெறும் 4 ப்ரெஸ் தான் நான் பண்ணேன். இதுக்கு எவ்வளோ அழகாக கோஸ் வந்து துருவி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கோ இல்லை நீங்கள் பொரியல் செய்கிறதுக்கோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3 ப்ரெஸ் பண்ணால் ஓரளவு பெருசு பெருசாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பொரியல் செஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் பொடியாக நறுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 ப்ரெஸ். இன்னும் நீங்கள் ஜூஸ் மாதிரி வரணும், மிக்ஸி மாதிரி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் அது. ஸோ இது வந்து நீங்கள் பொரியல் செய்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஸோ நம்ம சேனலில் எந்த ப்ரொமோஷனும் நம்ம பண்ணுறது கிடையாது, அந்தளவுக்கு நம்ம இன்னும் வளரவும் இல்லை. இது வந்து நான் என்னோடய பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ முட்டைக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. இதெல்லாம் நீங்கள் 2 ப்ரெஸ் போட்டாலே நல்லா உங்களுக்கு சாப் ஆகி கிடைக்கும். 3 ப்ரெஸ்னால் பியூரே ஆகி ஜூஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் கீமாலாம் வேணும்னா சிக்கன் போன்லெஸ் வாங்கிட்டு வந்து இதில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கீமா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஏன் நம்ம மிக்சியில் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, மிக்சியில் போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடுமே தவிர, பேஸ்ட்டு மாதிரி ஆகுமே தவிர துருவாது. ஸோ உங்களுக்கு துருவணும் அப்படின்னா நீங்கள் சாப்பரில் பெஸ்ட்டு சாப்பர் எதுன்னு கேட்டால் நான் இதுன்னு சொல்லுவேன். நானே நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் இதை வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்களும் வாங்கிக்கோங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ யூஸ்ஃபுல் இது. சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் வந்து இடிக்குது, நிஞ்சா சாப்பர் அளவுக்கு என்கிட்ட வந்து அவ்வளோலாம் இல்லைப்பா, என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 200 ரூபாய் தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த சாப்பர் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம டிமார்ட் பிளாகில் நீங்கள் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நான் காமிச்சிருப்பேன். அந்த சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபாய் தான், இதே மாதிரி தான் இருந்தது அதுவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 211 ரூபீஸ் சம்திங் வந்தது அமேசானில் நான் வாங்கும்போது. இதுவுமே நான் இப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் மேலே வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி பிளேடு தான், இதில் 4 இதில் 3 ஷார்ப் வந்து கண்டிப்பாக அதோட ரேட்டுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், இதுவுமே நல்லாவே இருக்கும், அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா இது வேணால் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து 3 பிளேட் இருக்குது, இதை நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் பூண்டு போடுறேன். இதில் போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மேலே இருக்கிறது அதே மாதிரி நான் இந்த மூடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அந்த மேலே ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இழுக்கிற மாதிரி, அது பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே ஒரு த்ரெட் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் நம்பர் கவுண்ட்டு வச்சு நீங்கள் வந்து இழுத்து நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் ப்ராப்ளம் வரும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு வரல. நான் கிட்டத்தட்ட 3 மந்த்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், மோர் தென் 3 மந்த்ஸ்னு சொல்லணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஆம்லேட்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா இதில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் முட்டையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம், 20 வாட்டி இழுக்கணும், 15 வாட்டி இழுக்கணும், பூண்டு வந்து இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நறுக்கணும்னா இத்தனை வாட்டி இழுத்தா போதுன்ற மாதிரி நீங்கள் கவுண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். சப்போஸ் உங்களால் நெஞ்சா வாங்க முடியல அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து பொடி பொடியாக நறுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் இந்த மாதிரி தக்காளி தொக்கு அந்த மாதிரிலாம் செய்யணும்னா நான் இதில் செய்கிறேன் இப்போலாம், எனக்கு டக்குன்னு குக் ஆகிடுது, அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட நம்ம இழுக்கணும், ஐயோ பிஞ்சிருமோ கொட்டிருமோ அப்படின்னு இருக்கும். நிஞ்சா பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப சூப்பர், வேற லெவல் ப்ராடக்ட் அது. நீங்கள் வேணால் நீங்கள் மற்ற ரிவ்யூஸ் கூட நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ பேர் வந்து அதுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக மார்னிங் எந்திரிச்சு நறுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது, ப்ளஸ் நீங்கள் நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதோடய டேஸ்ட்டு மாறும். ஸோ அதனால நான் உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணுவேன், டக்குன்னு நம்ம போட்டோமா 3 ப்ரெஸ் பண்ணோமா எடுத்து போட்டோமா சமைச்சோமான்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இதுவும் எவ்வளோ அழகாக நறுக்கிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் ஆனியன் தோசை மேலே இந்த ரவா தோசை மேலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அதோட அந்த ஈவனாக கட் பண்ணது பார்த்தீங்களா, 2 சாப்பருமே ஈவனாக கட் பண்ணும், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளால இவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, எனக்கெல்லாம் நறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தயிர் பச்சடி அந்த மாதிரிலாம் செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பரில் நறுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் அரைச்சு காட்டுறேன். ஸோ ரெண்டு சாப்பருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி நறுக்கிருக்கு அப்படின்னு. நீங்கள் ஆனியன் கூடவே கூட பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி பொரியல் சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, உங்களால் டெய்லி பொரியல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த சாப்பர்ஸ் வச்சு நீங்கள் நறுக்கி நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். பூண்டுலாம் பாருங்கள் இவ்வளோ பொடியாக நம்மளால் நறுக்கவே முடியாது, எவ்வளோ அழகாக நறுக்கியிருக்கு பாருங்கள். ஸோ இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட் 3 மாதமாக யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று 1 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வில் பி கெட்டிங் அவர் நோட்டிஃபிகேஷன்ஸ். சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டடா, பை பை ஃப்ரம் நிவி. டேக் கேர்.